G-SAT-11 செயற்கைக்குள் நாளை மறுநாள் விண்ணில் ஏவப்பட இருக்கிறதா இஸ்ரோ தெரிவிச்சிருக்காங்க. இந்தியாவில இணையதள சேவை வேகத்தை அதிகரிக்க G-SAT-11 அதிநவீன செயற்கைக்குள் உருவாக்கப்பட்டிருக்கு. கடந்த மே மாசமே இந்த செயற்கைக்குள் விண்ணில் செலுத்த இஸ்ரோ விஞ்ஞானிகள் திட்டமிட்டாங்க. ஆனா பல காரணங்களால செயற்கைக்குள் விண்ணில் ஏவப்படுறது தள்ளி வைக்கப்பட்டுச்சு. இப்போ 5854 கிலோ எடையுள்ள G-SAT-11 செயற்கைக்குள் மிக பிரம்மாண்டமா தயாரிக்கப்பட்டிருக்கு. கடந்த மார்ச் மாசம் விண்ணில் செலுத்தப்பட்ட G-SAT-6A செயற்கைக்குள் முழுமையா வெற்றி அடையாத நிலையில இஸ்ரோ விஞ்ஞானிகள் G-SAT-11 செயற்கைக்குள்ள கூடுதல் கவனம் செலுத்திருக்காங்க. ஆனா இது ஸ்ரீஹரிகோட்டால இருந்து விண்ணில் ஏவப்படாதுன்னு பிரான்ஸ் எடுத்து செல்லப்பட்டு பிரான்ஸ்ல இருக்க கயனாவில இருந்து ஏரியன் 5 ராக்கெட் மூலமா G-SAT-11 செயற்கைக்குள் விண்ணில் செலுத்தப்படும் சொல்லப்படுது. அதன்படி நாளை மறுநாள் அதிகாலை 2:07 மணிலிருந்து 3:23 மணிக்குள்ள விண்ணில் செலுத்தப்படும் தகவல் வெளியாகியிருக்கு.